싱그르디세요네 왕거리에 베노네 샘바라리 토로네 옹구리아가 보네. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க செய்யோன் சிங் அரவேல். அண்டு இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பில் விவாதிக்க போகிறோம், எந்த தலைப்பில் பேச போகிறோம், இந்த தலைப்பில் பேசுகிறதுக்கு முன்னாடி திரு விக்ரமன் அவர்களுக்கு நாம் ஒரு வாழ்த்து செய்தியை தெரிவிக்க வேண்டியிருக்கு. என்னடா அது, செய்யோன் தான் பேசுகிறாரா? ஆமாங்க, செய்யோன் தான் பேசுகிறேன். என்ன தான் இருந்தாலும், எதிர்த்தரப்பில் இருந்தாலும், நமக்கு வந்து எதிர் கருத்துக்களை வைத்தாலும், அவர்களுக்கு வந்து ஒரு விருது கொடுக்குறாங்க, இல்லை விருது நான் போக போக சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே. ஸோ அதுதான் வந்து நாகரீகம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஸோ திரு விக்ரமன் அவர்கள் வந்து கத்தாரில் வந்து தமிழ் மகன்கள் கொடுக்கப்படக்கூடிய அந்த நம்பிக்கை நாயகன் விருதை வந்து பெறப்போகிறார் அப்படிங்கிறது தான். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கவோ அவர் வாங்கியிருப்பார். ஸோ மார்னிங் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அதற்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செய்யோன் சிங் அரவேல். அண்டு நீங்கள் எல்லாருமே என்ன செய்யோன் ப்ரோ, இந்த மாதிரி வந்து நம்ம அசீம் அவர்கள் வந்து ஜெயித்ததுக்கு வந்து அவங்க எதிர்த்தரப்புல இருந்து ஒரு வாழ்த்து கூட சொல்லலை. விக்ரமன்லாம் வாயை திறந்து வாழ்த்துக்கள் அசீம்னு கூட சொல்லலை. அவர் போய் எதிர்த்தரப்புல இருக்கிறவர் வந்து விருது வாங்குறாரு, நீங்கள் என்ன வாழ்த்தெல்லாம் சொல்கிறீங்க? ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தமிழ்தாய் வாழ்த்து பாடி தான் என்ன பண்ணுவோம், ஒரு நாளே ஆரம்பிப்போம் ஸ்கூலில். அதுக்காக ஸ்கூலில் போய் நம்ம உட்காந்து என்ன முழுமையாக உட்காந்து பள்ளி கட்டுற என்ன உட்காந்து கல்வி மட்டுமே கற்றுட்டு வந்துடுறோமா? உட்காந்து திருடி சாப்பிட்றோம் டிஃபன் பாக்ஸில். அதே போல் வந்து வாத்தியார்கிட்ட அடி வாங்குவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, முன்னாடி இருக்கிறவனை வந்து பின்னாடி உட்காந்து பார்த்து எழுதுவோம். இது இயல்பாக நடக்கிறது. இதுக்கும் வந்து கம்பு சுற்றிட்டு வந்துடுவானுங்க. என்னடா அது, இந்த மாதிரி வந்து செய்யவன் வந்து நம்ம நாட்டை பற்றி இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு. எது நடைமுறை வாழ்க்கையோ நான் அதை பற்றி பேசுவேன். வாத்தியார்ட்ட அடி வாங்குவோம், என்ன சொல்கிறது, ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ஒழுங்காக போட்டு போயிருக்க மாட்டோம், இன் பண்ணியிருக்க மாட்டோம், பட்டன் போட்டிருக்க மாட்டோம். ஸோ மாதிரி ஏகப்பட்ட விடயங்கள் வந்து எல்லாமே எதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடித்ததுக்கப்புறம் போய் ஸ்கூலில் அடி வாங்கின கதையெல்லாம் உண்டு. என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். வாழ்த்து சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து விமர்சனத்தை நோக்கி போவோம், சரியா? என்னடா அது, விக்ரமனை விமர்சனம் பண்ணுறது மட்டும்தான் உனக்கு வேலையா? அப்படி கிடையாதுங்க. ஒரு விருது அப்படின்றது ஒருத்தருக்கு வழங்கப்படுதுன்னா அஃப்கோர்ஸ் அவருக்கு வாழ்த்து சொல்லலாம், தவறில்லை. இப்போ நம்ம மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகிறாரு, அப்போ நம்ம வாழ்த்து சொல்கிறோம், ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதே ஸ்டாலின் அவர்கள் தவறு செஞ்சால் விமர்சனமும் பண்ணுறோம்ல, அப்போ இவர் மட்டும் என்ன விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா என்ன? முதல்ல இந்த விடயம் எங்கே நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கத்தார் அங்கே நடக்குது. யுஏஇ கத்தாருங்கிறது இருக்கிற இடம் வந்து யுனைடட் அரப் எமிரேட்ஸ் அங்கே இருக்குது. அண்டு மோரோவர் இங்கேருந்து அவர் போய் தான் அந்த விருதை வாங்கணும். அந்த விருதை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு அவர் போட்டிருந்தார், அதை நான் பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஸோ நான் இங்கேருந்து அங்கே போய் நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து புரியல, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிறது தமிழருடைய கோட்பாடு. அது என்னென்னா, அனைத்து மக்களும் நம் மக்களே, நம் அதை வந்து என்ன சொல்கிறது, எல்லாரையுமே நம்ம அரவணைச்சு போகணும், இங்கே வர்றாங்களா வரட்டும், அதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போய் வாழ்கிறோமா அவனும் நம்மளை அனுமதிக்கணும். இதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதை நிறைய பேர் வந்து தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிம்பிள் எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறப்ப வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு சொல்லி நம்ம வர்ற எல்லோரும் போகிறோம், எல்லாரையும் இங்கே நம்ம வாழ வச்சிட்ருக்கோம். வேற்று மாநிலத்தவராக இருக்கட்டும், வேறு நாட்டிலிருந்து வரக்கூடியவர்களாக இருக்கட்டும், நம்ம எல்லாரையுமே இங்கே வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதை தமிழன் பின்பற்றானான்னு கேட்டால் கண்டிப்பாக பின்பற்றுறான். ஆனால் அதை மற்றவர்கள் பின்பற்றுறாங்களான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு எதை சொல்லலாம் அப்படின்னா, இலங்கையில் வந்து சிங்களவர்கள் வந்து அதை பின்பற்றலை, அதனால தான் நம் தமிழ் மக்களை கொன்று குவிச்சாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை, இல்லையா? இப்போது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற கோட்பாடை சிங்களன் ஏற்றிருந்தால் அவ்வளோ அவ்வளோ பெரிய இனப்படுகொலையும் அத்தனை மக்களும் கொன்று குவிக்கப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதில்லை. ஸோ யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்குமானதும். ஸோ இதற்கான முழு அர்த்தம் தெரியாமல் சும்மா வந்து போகிறவெல்லாம் டயலாக் அடிச்சுட்டு போகிறது, யாதும் ஊரே யாவரும் கேளீரான். சரி, அப்புறம் அடுத்தடுத்து வருவோம்.
அடுத்து வந்து தமிழ் மகன்கள் சேர்ந்து கொடுக்கக்கூடிய விருது. தமிழ் மகன் விருது கிடையாது, இது தமிழ் மகன்கள் சேர்ந்து கொடுக்கக்கூடிய விருது. இது யாருக்கு? இவர் உடனே தமிழரா இவர் யாருன்னெலாம் ஏண்டத்துக்கிட்டு வந்துடாதீங்கப்பா. அதுக்கான டெஸ்ட்லாம் நான் எடுக்கிறது கிடையாது. நீங்கள் சம்மந்தப்பட்டவர்கிட்ட போய் கேட்டுங்க இவர் யாருன்னெலாம். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். ஸோ அதை பற்றி நம்ம வாய் திறக்கக்கூடாது. ஸோ இவருக்கு கொடுத்த விருதில் தான் எனக்கு பிரச்சனை. என்னப்பா உனக்கு பிரச்சனை? நம்பிக்கை நாயகன் விருது கொடுத்துருக்காங்க, இதில் என்ன ப்ரோ தப்பு? அவர் வந்து மேன் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அந்த விருதை கொடுத்ததுனால தான் அந்த விருதுக்கே பெருமை அப்படின்னு பூமர்கள்லாம் கம்பு சுற்றிக்கிட்டு அடுத்து வந்து இங்கே இந்த கமெண்ட்ஸில் வந்து புலம்புவீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியும், தெரிஞ்சு தான் நான் பேசுகிறேன். அது என்ன நம்பிக்கை நாயகன் விருது? நம்பிக்கை நாயகன்னா எதன் அடிப்படையில் நம்பிக்கை நாயகன்? இவர் வந்து ஒரு 106 நாட்களாக பிக்பாஸில் இருந்தாருன்றது தான் மோஸ்ட்லி 90% ஆஃப் பீப்புளுக்கு தெரியும். இவர் கட்சி ரீதியாக இருந்தது ஒரு 10% மக்களுக்கு தான் தெரியும், 100% உண்மை அதுதான். இவர் எதன் அடிப்படையில் இவருக்கு நம்பிக்கை நாயகன் விருது வழங்கப்பட்டுச்சுன்றது கேள்வி நம்பர் 1. இவருடைய நம்பிக்கையை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, கடைசி வாரத்தில் ரச்சிதா அவர்கள் வந்து நீங்களும் ஜெயிக்க போகிறதில்ல, நீங்கள் 3 பேருமே ஜெயிக்க போகிறதில்லன்னா அமுதவாணன், சிவின், அதுக்கப்புறம் வந்து விக்ரமன், 3 பேர்ட்டையும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே போல் மகேஸ்வரியும் வந்து இல்லை, நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நடுராத்திரியில் எந்திரிச்சு உட்காந்து விடிய விடிய தூங்காமல் உட்காந்துட்ருப்பார் பெட்டில். இதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கையின் சின்னம்மாவர். இவர் தான் தன்னம்பிக்கை நாயகனா? நாங்கள்லாம் எல்லாம் மறந்துட்டோம்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா? எதன் அடிப்படையில் இவருக்கு வந்து தன்னம்பிக்கை நாயகன் விருது வழங்கப்பட்டுச்சு? அப்போது நம்ம தோக்க போகிறோம், நமக்கு வந்து கோப்பை இல்லை, வேறொருத்தர் அந்த கோப்பையை வாங்கிட்டு போக போகிறாரு அப்படின்னு நைட்டு எந்திரிச்சு தூங்காமல் எந்திரிச்சு உட்காந்துருந்த நபர் வந்து தன்னம்பிக்கை நாயகனா? அந்த இடத்துலையும் ஒரு தன்னம்பிக்கையை விட்டுருக்கக்கூடாது. இல்லை, நம்ம வெல்வோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை விட்டுருக்கக்கூடாது. அப்படி அங்கே தன்னம்பிக்கையை கோட்டை விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எழுந்திரிச்சு உட்காந்துருந்த ஒரு மனிதருக்கு வந்து நீங்கள் தன்னம்பிக்கை விருது எதன் அடிப்படையில் கொடுத்தீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்காருன்றதுக்காக இந்த மாதிரி வந்து விருதுகளை வந்து இந்த மாதிரி கொடுக்கறது, இது வந்து கொடுக்கப்பட்ட விருதா இல்லை விலை கொடுத்து வாங்கப்பட்ட விருதாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். அப்போது எது பண்ணாலும் நம்ம விமர்சிக்கிறோம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து கொடுக்குறது வந்து வேறு ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க. இவருக்கும் தன்னம்பிக்கைக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் தோத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒரு அரசியலில் இருக்க மாட்டாருங்க. அது அளவு கூட ஒரு பொறுமை கிடையாது. இன்னொருத்தருக்கு தோத்துட்டோம், இன்னொரு ஜெயிச்சவருக்கு வந்து வாழ்த்து சொல்கிறது கூட வாய் வராத ஒரு மனிதர் இவர். இவருக்கு வந்து நீங்கள் தன்னம்பிக்கை நாயகன் விருது வந்து எதன் அடிப்படையில் கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இருந்தாலும் அசீம் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி.